மனிதருக்குரிய விவசாயம் என்பது அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா, வெட்டுக்கிளி, லோக்கஸ்ட். வெட்டுக்கிளினா கிராஸ் காப்பர் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. இதனால் லோக்கஸ்ட்னா இது ஒரு வகையான வெட்டுக்கிளி தாங்க. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளியோட தாக்குதல் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து வட இந்தியாவில் வந்து பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இது வந்து லோக்கஸ்ட் வந்து என்ன பிரச்சனை இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெட்டுக்கிளி ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வெட்டுக்கிளி, 1000 வெட்டுக்கிளி, கோடிக்கணக்கான வெட்டுக்கிளி உங்கள் தோட்டத்தில் வந்துச்சுன்னா ஒரு மணி நேரத்தில் நம்ம வயலில் போட்டு எல்லா பயிரையும் சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த லோகோஸ்ட் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து எல்லா இடத்துலையும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது இன்றைக்கி நேரத்தில் வந்து பிரச்சனை கிடையாது, பல வருடங்களாக வந்து இந்த வெட்டுக்கிளியோட தாக்குதல் வந்து வந்துட்டு தாங்க இருக்கு. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இதோட தாக்குதல் வந்து மிக 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 அதிகமாக வந்து கட்டுப்படுத்தக்கூட முடியாத அளவில் இருக்குது. இது எப்படி வருது, எங்கேருந்து இது தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து வெட்டுக்கிளிகள் வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா தான் இதோட ஆரிஜின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து உருவாகி ஈராக் வழியாக, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் வழியாக உள்ளே வந்து இந்த ராஜஸ்தான் பாலைவனம் வழியாக வந்து நமக்கு இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சி குஜராத்து, உத்தரப்பிரதேசம், இப்போ பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா வரை கூட வந்து இந்த வெட்டுக்கிளியோட தாக்குதல் வந்து மிக அதிக அளவில் இருக்குங்க. இப்போ கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராஜஸ்தான், ஜெய்சல்மர் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி வந்து கோடிக்கணக்கில் வந்து உருவாகிட்டு இருக்குது. அது வந்து இப்போ நமக்கு நல்ல வேலைங்க, நம்ம அறுவடையான சமயமாக இருக்கிறனால வந்து பயிர்களோட வந்து அதிகமாக சேதப்படுத்துவது இல்லை. அதனால் வந்து அங்கங்கே உள்ள மரங்கள், இலைகள், தலைகள், குடில் எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிட்டு போதுமான சாப்பாடு இல்லாததுனால இது என்னாகன்னா வந்து இது நகரங்களுக்குள்ளும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இது எப்படி இண்டிவிஜுவலாக சிங்கிளாக இருக்கிற வெட்டுக்கிளி வந்து எப்படி ஒன்றாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்று இருக்கும்போது இருக்குங்க, அப்போ வந்து பச்சையாக இருக்கும் அந்த கலரில், அதை வந்து சாலிட்டரி ஃபேஸ் அப்படிம்பாங்க. சாலிட்டரி அப்படிம்பாங்க, சாலிட்டரினா தனித்தனியாக இருக்கிறதுங்க. இதே வந்து மொத்தமாச்சுன்னா வந்து அது கிரிகேரியஸ் ஃபேஸ் அப்படிம்பாங்க. கிரிகேரியஸ் அப்படின்னா வந்து கூட்டமாக இருக்குது. இப்போ சாலிட்டரி ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குங்க வெட்டுக்கிளி. கிரிகேரியஸ் ஃபேஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அல்லது பழுப்பு நிறமாக மாறிடும். ஸோ இது ஏன் மஞ்சள் பழுப்பு நிறமாக மாறினா, சாலிட்டரி ஃபேஸில் இருக்கு கிரிகேரியஸ் ஃபேஸை மாறும்போது செரட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குதுங்க. இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால என்ன ஆகுனா வந்து அது கூட்டு எப்படி எப்படி தேனி இண்டிவிஜுவலாக மொத்த மொத்தமாக இருக்குது தேனி கூட்டில், அது மாதிரி இந்த கிராஸ் காப்பரும் வந்து வெட்டுக்கிளியும் வந்து கூட்டம் சேர ஆரம்பிச்சிருது. கூட்டம் சேர ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிடுது, அது பத்தலை, அப்போ வந்து இடம் தேடி பறக்க ஆரம்பிச்சுது. ஏறத்தால 30-40 நாடுகள் வந்து இது தாண்டி வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்க. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டருக்கு மேலே வந்து இது பிரயாணம் செய்யக்கூடியது. ஒரு வெட்டுக்கிளி வந்து அதோட எடைக்கு சமமான அளவில் சாப்பாடை சாப்பிடுது. இப்போ வந்து மனிதர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சராசரியாக 50 கிலோ இருந்தாலும் நம்ம 50 கிலோ சாப்பாடை சாப்பிட்றோம் இல்லை, ஆனால் வெட்டுக்கிளை வந்து அதோட எடைக்கு அதிகமான அளவில் சாப்பாடை சாப்பிடுது. ஒரு சதுர கிலோமீட்டரில் வந்து கோடிக்கணக்கான வெட்டுக்கிளி இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்து வெட்டுக்கிளியை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது வந்து மிக கடினமான இன்றைய சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் கேட்கலாம், இப்போ வடநாடுகள் வந்து அதிகமான வெட்டுக்கிளி தாக்குதல் இருக்குது, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க வந்து தக்காண பாடபூமியை தாண்டி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வெட்டுக்கிளி வரக்கூடிய வந்து சாத்தியக்கூறு வந்து மிக மிக கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து வெட்டுக்கிளி இப்போ கொரோனா பிரச்சனையோட பெரிய நம்ம போராட்டமாக இருக்குது. அதனால் வந்து இந்த வெட்டுக்கிளி நம்ம வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்படின்றத வந்து நம்ம இறைவனை வேண்டிக்குவோம். அதே சமயத்தில் பார்த்தா இந்த வெட்டுக்கிளி எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னா வந்து சில விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா சவுண்டு கொடுக்குறாங்க, சவுண்டு கொடுக்குற மூலம் வெட்டுக்கிளியை துரத்துறாங்க. அது வந்து மிக குறைந்த அளவில் ஒரு 1000-2000 வெட்டுக்கிளி இருந்தால் நீங்கள் மேலேந்தாலும் அடித்து அதை விரட்டலாங்க. இது வந்து கோடிக்கணக்கான வெட்டுக்கிளி இருக்கும்போது விவசாய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மேலேருந்து ஏரியல் ஸ்ப்ரே, ஹெலிகாப்டர் மூலியமோ ட்ரோன் மூலியமோ வந்து பூச்சி மருந்துகளை வந்து ஸ்ப்ரே பண்ணி இந்த வெட்டுக்கிளியை வந்து தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா வந்து பயோ கண்ட்ரோலர் மூலியமாக பார்த்தீங்கன்னா மெட்டாரைசியம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, அந்த இயற்கை மருந்தை வந்து தெளிக்கும் போது ஃபங்கிசைடு அதாவது பூஞ்சாணக்கொல்லி மெட்டாரைசியம் அதையும் தெளித்து வந்து நம்ம வெட்டுக்கிளியை வந்து கட்டுப்படுத்தலாம். இதை இந்த இந்த படிப்பு என்னென்னா வந்து வெட்டுக்கிளின்னு ஒன்று இருக்குது, அது வந்து மிக சின்ன தாக்குதல் தான் ஏற்படுத்துன்றது கிடையாது. கூட்டமாக கூடுனா
நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பயிரையுமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததான் இந்த வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லோ காஸ்ட். அதனால அன்பான விவசாய பெருமக்கள், இந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம பூச்சியில தாக்குதல் நம்ம சமாளிச்சு கொண்டிருக்கோம். அதனால இந்த வெட்டுக்கிளி நம்ம ஒரு பிரச்சனையா மாறி தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை தந்துடக்கூடாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.